ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான சர்வைவல் த்ரில்லர் படம். இந்த படத்துல நம்ம உடம்புல இருக்க உயிர் அப்படின்னா என்ன, நம்ம உயிர் வாழ தேவைப்படுற ஐம்பூதங்களோட இம்பார்ட்டன்ஸ், அது நமக்கு கம்மியா கிடைச்சா என்ன நடக்கும், அதிகமா கிடைச்சா என்ன ஆகும், அது நமக்கு இல்லவே இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா டைரக்டர் விளக்க ட்ரை பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சிங்கிள் மேன் ஷோவா தான் இருக்கும். சின்ன சின்ன இல்யூஷன்ஸ் வரும், அதிகமான டயலாக்ஸ் இல்ல, கான்வர்சேஷன் இல்ல, பட் படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் பயங்கர த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. அதுதான் மில்லியன் கணக்குல போகும், அதை மட்டும் திருடிட்டு வந்துரு, மத்ததை எடுக்கலனா கூட பரவாயில்ல, அது முக்கியம் அப்படின்னு சொல்ல இருக்கிறதே 4 நிமிஷம் தான். பெட்ரூம் குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ஓவியமும் இல்ல. நீ சொன்ன மாதிரி எந்த ஓவியமும் இல்லப்பா, இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு வர, திரும்ப செக்யூரிட்டி பாஸ்போர்ட் சொல்லு, நான் வீட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்ல இவர் அந்த செக்யூரிட்டி லாக் கிட்ட போறதுக்குள்ளயே டைம் முடிஞ்சு போயிடுது. நம்பர் 3 கார்ட்லெஸ்ல சொன்ன செக்யூரிட்டி லாக்க போட்டா ஆக்சஸ் டினைன்னு வருது. அவ்வளவுதான், வீடு கம்ப்ளீட்டா சீல்டு, ஒவ்வொரு டோரும் க்ளோஸ் ஆயிடுது, பயங்கரமான அலாரம் சத்தம் கேட்க முடியல, அதே மாதிரி லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகுது, ஆக்சஸ் டினைட் ஆக்சஸ் டினைட் சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ மோல இது தாங்க முடியல, வெளியில போகலான்னு பார்த்தா நம்பர் 3 கார்ட்லெஸ்ல இருந்து கட் பண்ணிட்டான். ஏதாவது பண்ணிக்கோ எனக்கு தெரியாதுன்னு போன வச்சுட்டு போனவனா, திரும்ப என்ன ஏதுன்னு கூட கேக்கல, அதோட அவங்க தான் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் நீமோ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க, அந்த அலாரத்தை எப்படியாவது கட் பண்ணுட்டு மேல ஏறி எல்லா அலாரத்தையும் உடச்சு விட்டுறாரு. அலாரம் ஒரு வழியா ஸ்டாப் ஆனாலும் பிளிக்கரிங் நிக்கல, இருக்கிற லைட் எல்லாம் உடச்சா அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்ப இன்னொரு அலாரம் சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா செக்யூரிட்டி கீ போடுவோம்ல அந்த டேப்ல இருந்து, அதை கடைசியா உடச்சவரு சிஸ்டம் மேல் ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அது ரிப்பேர் ஆயிடுச்சு, பாதி தொங்கிட்டு இருக்குது சுத்துல, என்ன பண்றதுன்னே தெரியல இவருக்கு. வீட்டுல இருக்க மொத்த அலாரத்தையும் உடச்சவரு எப்படி இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுன்னு கதவு கிட்ட போறாரு. கதவு பார்த்தா கிட்டத்தட்ட 10 கதவை ஒன்னா செஞ்ச மாதிரி ஒரு கதவு, அது உடைக்கவே முடியல. இருந்தாலும் மணிமோ விடாமுயற்சியா ஒரு சின்ன கத்திய வச்சு கதவ சுரண்ட ஆரம்பிக்கிறாரு. கஷ்டப்பட்டு அந்த கதவை உடைச்சு ஒரு சின்ன பீஸா தான் உடைப்பாரு, உள்ள பார்த்தா அதுக்கு பின்னாடி மெட்டல் ஷீல்டு உள்ள அயனால ஆயிருக்குங்க. அந்த கதவு இங்க இருந்து கத்துனா கூட வெளியில கேட்காத அளவுக்கு ஃபுல் சீல்டு. அங்க இருக்க ஓவியங்களை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துடுறா மனுஷன், என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கா அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ள போய் ஃபிரிட்ஜ திறந்து பார்த்தா, நீங்க ஒரு 20 செகண்ட்ல இந்த ஃபிரிட்ஜ மூடலனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, மேக்கரினா பாட்டு இருக்கு இல்லையா, அது ஒழிக்குது. அதை கேட்டு டென்ஷன் ஆனவன் டக்குன்னு ஃபிரிட்ஜ சாத்திட்டு வரான். இப்படியே வீட்டுக்குள்ள ஒரு பொருட்களா பாத்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிறது விலை மதிக்க முடியாத ஓவியங்களும் கலைநயம் படைத்த சின்ன சின்ன சிற்பங்களும் தான். திடீர்னு பார்த்தா செக்யூரிட்டி லாக்ல இருந்து மால் ஃபங்க்ஷன் ஆனதுனால பயங்கரமான சூடான காத்து வருது. தண்ணி குடிக்கலான்னு போய் டேப்ப திறந்து பார்த்தா தண்ணியே வரல, இந்த இடத்துலயும் தண்ணி வரல, என்ன பண்ணுவார் மனுஷன், ஃபிரிட்ஜுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம்னா கொஞ்சம் ஃபுட்டும் ஒரு வைன் பாட்டில் மட்டும்தான் இருக்கு. அது வேற திரும்ப மேக்கரினா பாட்ட பாட, மனுஷனுக்கு எது இல்லைனாலும் தண்ணி ரொம்ப அவசியம் இல்லையா, தண்ணிய பார்த்தா ஒண்ணுமே இல்லங்க, கொஞ்சோண்டு தண்ணி அதையும் குடிச்சிட்டு திரும்ப கதவை உடைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணும் முடியாம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்காந்துறாரு. வேற வழி இருக்கா அப்படின்னு விண்டோ உடைச்சு பாக்குறாரு, அங்க இருக்கு கிளாஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறாரு, உடைக்கவே முடியல. ரெஸ்ட் ரூம் போனா கூட ஃபிளஷ் பண்றதுக்கு வாட்டரே இல்ல, அங்க இருக்கிற காத்து கூட சூடாகிட்டே இருக்கு. ஃபைனலா ஹால்ல வந்து அக்கடான்னு உட்காந்த உடனே டிவி ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு சேனல்ல மாத்தி பார்த்தவரு திடீர்னு அங்க என்ன நடக்குது, அந்த அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு கேமரா பிக்ஸ் ஆயிருக்கு, அது இங்க கனெக்ட் ஆயிருக்குங்க. ஈவன் ஜிம்ல, பார்க்கிங் ஏரியால, லிப்ட்ல, ஸ்டெப்ஸ்ல இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் கனெக்ட் பண்ணிருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறார் மனுஷன். இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அங்க கிளீன் பண்ற ஒரு கிளீனிங் லேடி ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு அவளோட லஞ்ச் சாப்பிடுவா, அதை பார்த்து இவர் ஏங்குவாரு பாருங்க. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் தாகம், இன்னொரு பக்கம் அனல் காத்து, வீட்டை விட்டு தப்பிக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த டிவி டக்குன்னு அடுத்த வியூக்கு போயிடும், அவளை பாக்குறதுல இருந்து மிஸ் பண்ணிடுறாரு. சரி இப்படியே இருந்தா வேலைக்காகாது, எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு சீலிங்க பார்க்கும் போது அங்க ஒரு வெறும் கிளாஸ் விண்டோ மாதிரி இருக்குங்க, அதை ஓபன் பண்ணா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிடலாம். எப்படி அந்த சீலிங்க எட்டுறது, வீடு பயங்கர ஹைட்டு, அதனால அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து டேபிள், சேர், இருக்க ஒயர், கார்ல இருக்க ஒயர் எல்லாத்தையும் போட்டு
முயற்சி பண்ணி கட்டி அந்த சீலிங்க தொட நினைக்கிறாரு எட்டல. பயங்கர ஃபிரஸ்ட்ரேஷன் மனுஷன் கீழே வந்து உட்காந்துக்கிறாரு. சாப்பிடறதுக்கு சுத்தமா சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. நாக்கு வரட்டிட்டே போகுது, என்ன பண்றதுன்னு தெரியாம ஐஸ் கியூப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு கண்ணீர் வடிப்பார் பாருங்க. ஃப்ரீசருக்குள்ள அந்த ஒரு சொட்டு தண்ணிக்கு அந்த அளவுக்கு வேல்யூங்கிறத அந்த இடத்துல காட்டியிருக்காரு டைரக்டர். அதுக்கப்புறம் வெளியில பார்த்தா அந்த செக்யூரிட்டி லேடி இந்த வாசல் கிட்ட, இந்த வீடு இருக்கு இல்லைங்களா, இந்த வீட்டோட வாசல் கிட்ட கிளீன் பண்ணிட்டு இருக்கான். சரி, அவகிட்ட ஏதாவது சத்தம் போட்டு கதவு தட்டினா ஹெல்ப் கிடைக்கும்ன்ற ஒரு ஆசையில கழட்டி போட்ட ட்ரெஸ் எல்லாம் கடகடன் போட்டுக்கிட்டு அங்க போய் அவர் தட்டுறாரு தட்டுறாரு. அந்த அம்மா பாத்தீங்கன்னா காதுல ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு ஜாலியா பாட்டு கேட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கா, அதனால சுத்தமா அவருக்கு கேட்கல. அடுத்த சீன்ல அவ லிப்ட்ல இறங்கி போறது மட்டும் டிவி ஸ்கிரீன்ல தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்த அவருக்கு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ். வேற ஒண்ணும் இல்லங்க, மால் ஃபங்க்ஷன் ஆன செக்யூரிட்டி லாக்ல இருந்து திடீர்னு தானாவே கூலிங் மோடுக்கு போயிடும். அங்க இருக்க காத்த அப்படியே அவரு ரசிப்பாரு பாருங்க. ரொம்ப வெப்பமா இருக்க சமயத்துல திடீர்னு சில்லுன்னு காத்தடிச்சா எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு எதமா இருக்கும். டைரக்டர் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல கொட்டி கொட்டி எடுத்திருக்காரு அந்த சீனை. அடுத்த சீன்ல வீட்டுக்குள்ளே ஒரு மரம் கூட வளர்த்திருப்பாரு. அந்த மரத்துக்கு டயத்துக்கு தண்ணி வருங்க. அந்த தண்ணிய பாத்திரங்கள்ல புடிச்சு வச்சு பாட்டில்ல நிரப்பி அதை குடிச்சிட்டு மீதிய ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு இப்போ அந்த மேக்கரினா பாட்டு இருக்கு இல்லீங்களா, அது அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு ஆரம்பத்துல. இப்ப வேற வழி இல்ல, அததான் கேட்டாகணும். ஃப்ரிட்ஜ திறந்து வச்சுக்கிட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு மனசு செம்ம ஜோஷ் ஆயிடுறாரு. இப்போ மேல இருக்க கண்ணாடிய திறக்கணும்னா அதுக்கு மேல இருக்கிற உட்ட உடைக்கணும். சின்ன சின்ன ஆயுதங்களை வச்சு அதை உடைக்கிற வேலையிலே இருக்காரு. வெளியில டிவி பாக்குறது இருக்கிற ஃபுட்ட கொஞ்சம் கொஞ்சமா சமைக்கிறது, மேக்ரோனி சமைக்கிறேன் அது சமைக்கிறேன்ட்டு ஒரு கமெண்ட்ரி கொடுத்துட்டே சமைக்கிறது. இப்படியே இவரோட நாட்கள் போயிட்டு இருக்கு. திடீர்னு குளிர் அதிகமாயிடுதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஓனரோட பெட்ரூம் குள்ள போறான். அங்க போய் பார்த்தா கபோர்டு இருக்கு, அதை ஓபன் பண்ணி குளிருக்கு எதமா இருக்குமேனு கொஞ்சம் கோட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிறாரு. அப்ப அந்த டிரெஸ் இருக்கு இல்லைங்களா கபோர்டு, அதுக்குள்ள ஏதோ ஒரு கேப் மாதிரி தெரியுது. ஒரு பச்சை கலர் லைட் எரியற மாதிரி இருக்கு. அந்த கேப்ல கை வச்சவரு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு கதவு போதுங்க. அதை ஃபாலோ பண்ணி போனா ஒரு சின்ன கேப் ஒரு லேன் மாதிரி போகுது. அதுல இவர் ஒன் சைடா தான் போக முடியுது. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ரூம். எட்டி பார்த்தவருக்கு செம்ம ஷாக். திரும்ப அந்த சின்ன லேன்ல செம்ம ஃபாஸ்டா வெளியில வந்துடுறாரு. வந்தவருக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்னத்த பார்த்தேன் அப்படின்ட்டு மக்கள் எதையும் காட்டல. திரும்பவும் அதே லைன் வழியா போயிட்டு உள்ள இருக்க அந்த ரூம்குள்ள போனா ஃபுல்லா கிரீன் லைட். அங்க பார்த்தா ஓனரோட டெட் பாடிக்கு மேல ஒரு புக் இருக்கு. இந்த டெட் பாடியோட கண்ணை தமிக்கி பாக்குறாரு. வெறும் பொம்மைங்க, பொம்மையில இந்த ஓனர் எதுக்காக இப்படி ஒரு ஆர்ட்ட பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு விலை மதிக்க முடியாத ஓவியமும் இருக்கு. அதை பார்த்தோன்னா இதுதான் கோடிக்கணக்கில் போற ஓவியமா, இதை திருட வந்துதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் இல்லையா அப்படின்னு அந்த ஓவியத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறாரு. பசி பட்டினியில படுத்துட்டு இருந்தவருக்கு ஒரே கனவு, ஒரு பார்ட்டிக்கு போற மாதிரி இருக்கு. அந்த பார்ட்டியில இந்த வீட்டோட ஓனர் இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஓனர் இவரை இன்வைட் பண்ணி வாங்க உங்களுக்கான ட்ரிங்க்ஸ் இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, கண்டிப்பா உங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல கூட்டிட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. இவர் டிவில அடிக்கடி பாக்குற அந்த கிளீனிங் லேடியான ஜாஸ்மினும் நின்றுட்டு இருக்கா. அவகிட்ட இந்த ஹவுஸ் ஓனர் ஏதோ போய் சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவர் அந்த பார்ட்டியை விட்டு ஒரு லைட் எல்லாம் எரியற படிக்கட்டு வழியா வெளியில வராரு. அடுத்த செகண்ட் இவர் கனவுல இருந்து முழிச்சுக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு திருட வந்தா வெளியில எஸ்கேப்பே ஆக முடியாத அளவுக்கு வெளியில இருக்கவங்களும் கோஆபரேட் பண்ணுவாங்க, இந்த வீடும் அவருக்கு கோஆபரேட் பண்ணுங்கிறத தெல்ல தெளிவா அந்த கனவை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இருக்கிற மொத்த ஃபுட்டும் காலியாயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம நீந்திட்டு இருக்க மீன் எல்லாம் எடுத்து ஒரு சூஷி மாதிரி ரெடி பண்ணி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சரக்கையும் குடிச்சிட்டு தனிமையில இருக்கிறதுனால பயங்கரமான ஓவியங்கள்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கிளீனிங் பண்ற லேடி அவருக்கு ஜாஸ்மின் மாதிரி, ஜாஸ்மின் பேர் வச்சு அந்த பொண்ணை பாக்குறதே இவருக்கு ஒரு வேலை. அதுக்கு அடுத்த சீன்ல இவரோட ஜன்னல் கிட்ட ஒரு பீஜன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். அது கிட்ட பேசி பேசி பாப்பாரு. அவர் பேசுறது அதுக்கு கேட்காது. அது அதே இடத்துல குளிர் நடுங்கி வெளியில பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த இடத்துல இறந்து போயிடுது. இவர் ரொட்டீனா மேல இருக்கிற அந்த எஸ்கேப் வழியை உடைக்கிறது, அதுல இருக்க ஸ்க்ரூ ஒன்னு ஒன்னா கழட்டுறது. அதை கழட்டுறதுக்காக நிறைய கட்டைகளை வச்சு ட்ரை பண்ணி முடியாம பல முயற்சிகளை எடுத்து ஒரு ஸ்க்ரூவா கழட்டும் போது அவருக்குள்ள ஒரு ஆனந்தம், எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவோன்ட்டு ஃபைனலா ஒரு மூணாவது ஸ்க்ரூவா கழட்டும் போது மேல இருந்து கீழே விழுந்து கால பலத்தாடி காலே கிழிச்சுக்குது. அத ஒரு பேப்பர் இருக்கிற கயிறெல்லாம் வச்சு ஒரு கட்டு மாதிரி போட்டு நடக்க முடியாம ஃபுட்டும் தீந்து போகி நாய்க்கு வச்சிருந்த சாப்பாடை எடுத்து அதையும் சாப்பிடுற மனுஷன். தண்ணியே இல்லாததுனால ரெஸ்ட் ரூம் அங்க இருக்கிற ஸ்விம்மிங் ஃபுல்லே போய் வச்சு பாக்குறதுக்கே அநாயகமா இருக்கும். வேற வழி இல்ல, தண்ணியும் இல்ல, வாழ்ந்தாகணும், என்ன பண்றது. பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும் ஸ்ட்ரென்த்தே இல்லாத போதும் அவருக்கு ஒரு சின்ன கனவு வருது. வெளியில வேலை செஞ்சிட்டு இருக்க ஜாஸ்மின் வீட்டுக்குள்ள வந்து அவரை தொட்டு பாக்குற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல உயிருனா உருவம் இல்ல, ஒரு ஆன்மா அப்படி இப்படின்னு சொல்றோம். உயிர்னா நம்ம உடம்புல இருக்க உயிர்னா அது வேற எதுவுமே இல்ல, ஸ்ட்ரென்த் தான். நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால ஆக்டிவா லைஃப்ல வாழ முடியும் அப்படிங்கறத நீமோ புரிஞ்சுக்கிறாரு. இவர் கண்ணா பின்னாடி கிறுக்கி வரைஞ்ச ஓவியம் படு பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல நான் சாக போறேன்ட்டு தரையில
கீழே படுத்துட்டு இருக்காரு நீமோ, சீலிங்க பாக்குறாரு நீமோ, அங்க ஃபயர் அலாரம் இருக்கு. அதை பார்த்தோன்னே இருக்கிற பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு லென்ஸை எடுத்து அதுல நெருப்பு மூட்டி ஒரு பந்தத்தை பத்த வச்சு அந்த ஃபயர் அலாரத்துக்கிட்ட காட்டுறாரு. வீடே மழை பெய்யுது, அப்பயும் ஒரு ஃபயர் ஃபயர்னு கத்தி பார்த்தாலும் யாரும் உள்ள வரலங்க. கட்டத்துக்கு மேல இவரால் தாங்க முடியல, ஒரு இடத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த மழை நாள் முழுக்க பெஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு வீடு முழுக்க தண்ணி ஆயிடுது. அப்ப வெள்ளமா ஒரு ஒரு பொருளும் மிதக்குது. அப்ப கொஞ்சம் நெஞ்ச தெரிஞ்சிட்டு இருந்தா அந்த டிவி கூட தெரியலங்க. ஃபைனலா ட்ரை பண்ணி அந்த கடைசி இருக்கிற நெட்டையும் கழட்டிடுறாரு. ஐ எம் கோயிங் டு ஹெவன் ஆன் த ஹில் சைட்னு ஒரு பாட்டையும் பாடிக்கிட்டு அப்படியே கடைசியா ஒரு கவிதையையும் எழுதி வைக்கிறாரு. உன் வீடு உனக்கு சொர்க்கமா இருக்கலாம், ஆனா எனக்கு நரகமா இருந்துச்சு. என்ன சின்ன வயசுல எங்க மிஸ் என்ன பார்த்து, உங்க வீடு தீப்பிடிச்சு எரியும் போது உன்னால மூணே மூணு பொருட்கள் மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும், அந்த நேரத்துல நீ எதெல்லாம் எடுத்துட்டு போக அப்படின்னு என்ன பார்த்து கேட்டாங்க. நான் என்னோட பூனைய, ACDC ஆல்பத்தை, மூணாவது என்னோட ஸ்கெச் புக்க. பூனை கொஞ்ச நாள்ல இறந்து போச்சு, ACDC ஆல்பத்தை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன், அதுக்கப்புறம் உன ஆளே காணும், அடுத்து என்னோட ஓவியங்கள். என்னோட ஓவியங்கள் என்னைக்குமே நினைச்சிருக்கும். உன் வீடு உனக்கு வீடா இருக்கலாம், ஆனா எனக்கு அது நரக மாதிரி இருந்துச்சு, ஒரு ஜெயில் மாதிரி இருந்துச்சு. உன் வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன், இன்க்ளூடிங் எல்லா ஓவியங்களையும். அது அழிக்க வேண்டிய பொருள் தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற நோட்ஸை எழுதி வச்சுட்டு அந்த ஓபன் பண்ண சீலிங்ல இருக்க எக்ஸிட் வழியா எஸ்கேப் ஆகி வெளில போயிடுறாரு. அப்புறம் வீட்டுக்குள்ள காட்டுறாங்க, இந்த வீட்டுல இருந்து வெளியில தப்பிச்சு போனா எப்படி போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓவியத்தையும் அந்த வீட்டு ஓனர் வரைஞ்சு வச்சிருப்பாரு. இதுல இருந்து டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னொருத்தவங்க பொருளை திருடியோ இல்ல உழைப்பு திருடியோ இனத்தை திருடியோ வாழணும்னு நினைக்க கூடாது, அதை விட நமக்கான திறமை நிறைய நம்ம கிட்டே இருக்கு, அதை பயன்படுத்தி வாழ பாருங்க. ஏன்னா நீமோ இந்த வீட்டுக்குள்ள வந்த போது திருடணும்னு தான் வந்திருப்பாரு, பட் ஆல்ரெடி அவருக்கு பெயிண்டிங்ல நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டும் திறமையும் இருந்திருக்கும், அதை வெளியில காட்டாம இந்த திருட்டு தொழில அவர் ஈடுபட்டிருப்பாரு. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்னை அறியாம வரைஞ்ச ஓவியங்கள் இங்க இருந்த ஓவியங்களை விட விலை மதிக்க முடியாதது இல்லையா, இது அவரு வெளியில செஞ்சிருந்தா இதை விட பெரிய கோடீஸ்வரரா இருந்திருப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட நீமோ ஸ்கிப் ஆகி வெளியிலயும் போயிடுறாரு. எப்படி இருந்துச்சு இந்த சர்வைவல் த்ரில்லர் மூவி? திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக்கும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.